நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். ஒவ்வொரு துறையிலையும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அரசு துறைக்கு வரணும், அரசு பணியின் மூலமாக மக்கள் பணி செய்யணும் அப்படின்ற ஆசையோடு இருந்துட்டுருக்காங்க. இந்த ஆசை ஒரு சிலருக்கு மட்டுமே நிறைவேறுது. பல பேர் குறிப்பாக கிராமங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கெல்லாம் இதற்கான வாய்ப்பு கிடைக்குமா, இந்த தேர்வை நம்ம எப்படி அணுகிறது, இதற்கு வந்து நமக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த கரம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எங்குமே போனாலும் இந்த பெயரை சொன்னால் நிச்சயமாக வந்து நமக்கு இதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா வெற்றி பெற்றிடலாம் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சங்கர் ஐஏஎஸ் அகாடமி இதனுடைய இயக்குனர் டாக்டர் வைஷ்ணவி எஸ்டி அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காங்க. நிறைய இளைஞர்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இதை எல்லாவற்றையுமே அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் மூலமாக நம்ம பதிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேடம். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க மேடம். ஒரு சிலரை பார்க்கும்போது நம்ம சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசை வரும், ஒரு சிலரை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது வழி சொல்லுவாங்களான்னு ஆசை வரும், ஆனால் ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் நம்பிக்கை அப்படின்றது வரும். இவங்க நம்ம கூட இருந்தால் நிச்சயமாக நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திய அந்த பெயர் தான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த பெயர் உருவாகிய அந்த காரணத்தை, அந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் மேம். மேம், நானும் சங்கரும் ரெண்டு பேருமே காலேஜ் மேட்ஸ், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தோம். கிள்ளிக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு லொக்கேஷனில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கீழே வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி படித்தோம். ஸோ அது கம்ப்ளீஷன் பண்ணும்போதே சிவில் சர்வீசஸ் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து சங்கருக்கு ரொம்ப பெரிய எய்மாக இருந்தது. ஸோ ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் எம்எஸ்சி அக்ரி என்ட்ரன்ஸ் எழுதினோம். ஸோ அவர் வந்து நேஷனல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு கர்னாலில் இருக்குங்க, ஹரியானா இது ஸ்டேட்டில். ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணினாரு. நான் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் திருப்பதியில் ஆச்சாரியா இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணினேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 இயர்ஸ் படிக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஷர், அவருக்கு கர்னாலுங்கிறது வந்து டெல்லிக்கு கொஞ்சம் ப்ராக்சிமிட்டி இருந்ததுனால ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, நோட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஜியாகிரஃபியை வந்து அவர் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பித்தது, இதெல்லாமே நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவர் அட்டம்ஸ் வந்து டெல்லியில் அந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறமா ஐஏஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய இது, பிஹெச்டி அண்ட் எம்எஸ்சி மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் டெல்லியில் இருக்குங்க, இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா டெல்லியில் பூசா கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே சிவில் சர்வீசஸ்க்கு எழுதி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த டைம் பீரியடில் வந்து பெரிய கைடன்ஸ் வந்து மற்ற ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ சங்கரும் அங்கே தான் வந்து போயிட்டு ஜியாகிரஃபி வந்து சீனியர்ஸ்கிட்ட இருந்து படிக்க ஆரம்பித்தாரு. கோச்சிங் சென்டர்லலாம் ஜாயின் பண்ணுற அளவுக்கு அப்போ வந்து வசதி இருக்கலை. ஸோ நானும் எம்எஸ்சி இங்கே வந்து திருப்பதியில் முடிச்சுட்டு அங்கே வந்து நேஷனல் சென்டர் ஃபார் அக்ரிகல்ச்சரல் இக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசி ரிசர்ச் அப்படிங்கிற என்கேப் சென்டரில் ஜாப் எனக்கு வந்து ரிசர்ச் அசோசியேட்டாக கிடச்சிது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணிட்டு நானும் ப்ரிப்பரேஷனுக்காக வந்து டெல்லிக்கு போயிருந்தோம். ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சீனியர்ஸோட வழிகாட்டுதலில் தான் வந்து நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். என்னோட விருப்பப்பாடம் வந்து எக்கனாமிக்ஸாக இருந்தது, அவரோடது ஜியோகிராஃபி. அந்த டைமில் 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து, அதாவது விருப்பப்பாடத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ அவர் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஜியோகிராஃபி அந்த மாதிரி இது பண்ணினார், நான் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். ஸோ அதுக்கப்புறம் அட்டம்ஸ் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 2 தரம் மெயின்ஸ் வரைக்கும் போனார். அவரால் வந்து அதுக்கு மேலே இன்டர்வியூக்கு 2 தரம் போனார், கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இதுக்கு நடுவில் தான் நான் வந்து 2004 இங்கே சென்னைக்கு வந்துட்டு 5 ஐஐடி மெட்ராஸில் பிஹெச்டி சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணினேன். ஸோ அந்த டைமில் நான் 2004 சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா சங்கரும் வந்து ப்ரிப்பரேஷனை சென்னையிலேருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருந்தது. ஸோ அந்த லொக்கேஷனில் வந்து ரீலொகேட் ஆகிட்டு படிக்க ஆரம்பித்தார். ஸோ அந்த வருஷம் அட்டெம்ப்ட் கொடுத்து கிடைக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஹீ தாட் லைக் ஒரு இன்ஸ்டியூட் நம்ம ஆரம்பிக்கலாம். இன்ஸ்டியூட்னு சொல்கிறத விட கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இதை வந்து சொல்லி கொடுக்கலாம், ஏன்னா அவருக்கு வேறு எந்த ப்ரொஃபஷனுக்கு போகிறதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலை. தான் படித்ததை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல வந்து அந்த ஜியாகிரஃபி அப்படிங்கிற சப்ஜெக்டில் பயங்கர பேஷனேட்டாக இருந்தார். ஸோ அந்த நாலேஜை வந்து நம்ம பாக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சாரே தவிர வேறு எங்கேயும் போய் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரியான இன்டென்ஷனே அவருக்கு வந்து இருக்கலை. ஸோ 2004 டிசம்பரில் 36 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ரெண்டட் பிளேஸ் அண்ணா நகரில்
ஜியோகிராஃபி ஆப்ஷனல் மட்டும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஓகே, சோ அந்த வருஷம் வந்து அவர் சொல்லி கொடுத்த ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து 4 பேர் வந்து சர்வீஸ் வாங்கினாங்க. தட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அச்சீவ்மென்ட். ஓகே மேம். பட் அவரால வந்து அந்த இயர்ல வந்து கிளியர் பண்ண முடியல. சோ ஹி தாட் லைக் ஹி ஹஸ் ஐடென்டிஃபைட் ஹிஸ் ஓன் அந்த என்ன அவருடைய எக்ஸ்பர்டீஸ் என்ன அப்படிங்கறது ஸ்லோலி ஹி ஸ்டார்டட் ரெகக்னைசிங். ஸோ ஜியோகிராஃபி ஆப்ஷனல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்லோலி வந்து இன்ஸ்டியூட்டோட நேமும் அவர் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு அவரோட நேம்லேயே வந்து இது பண்ணினாரு. அதுலேருந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ஆப்ஷனல் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் இப்போ நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எதுக்கு போனாலும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் எழுதணும். ப்ரிலிம்ஸில் இப்போ ஒரு பேப்பர் எழுதணும், மெயின்ஸில் 4 பேப்பர் எழுதணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் கிளாஸஸ் வந்து நடத்த ஆரம்பித்தார். அப்புறம் சங்கரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்பர்டீஸ் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியாலஜி, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்லோலி ஜாயின் பண்ணிட்டு நடத்த ஆரம்பித்தோம். ஸோ இண்டிவிஜுவல் அட்டெம்ப்டாக இருந்தது வந்து சின்னதாக இன்ஸ்டிடியூஷன் ஃபார்முக்கு அது வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஓகே மேம். 2009-10 வந்து அவங்களோட தங்கச்சி டாக்டராக இருந்தாங்க, கேவிபி அந்த இது திருச்சியோட மெடிக்கல் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபர்தராக வந்து எம்டிக்கு என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வந்து தங்கியிருந்தாங்க. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிலேருந்து 2-3 டாக்டர்ஸ் வந்து சர்வீஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ பிருந்தாவும் வந்து நானும் எக்ஸாம் எழுதுறேன்னா அப்படின்னு சொல்லி எழுதி ஒரே வருஷத்துலேயே வந்து ஐஏஎஸ் வாங்கி இப்போ வந்து ஒரிசா ஸ்டேட்ல கந்தமால் டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டராக இருக்காங்க. அது அவரோட அவருக்கால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தன் தங்கையின் மூலமா வந்து அவரோட அச்சீவ்மெண்ட் அது பண்ணினது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. சொல்லிக் கொடுக்கறது தான் வந்து என்னுடைய வழி அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா தேர்வு செஞ்சுட்டாங்க. ஆனாலும் அதற்கு வந்து நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய இடத்துல போய் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா தனியா ஒரு இடம் ஆரம்பிக்கணும், ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த முயற்சி பாராட்டுக்குரியது. ஆரம்பிக்கும் பொழுது பல பிரச்சனைகள், தடைகள், எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல மேம், அதெல்லாம் எப்படி நம்ம வந்து கடந்து வந்தோம் மேம்? அந்த டைம்ல அண்ணா நகர்ல அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மட்டும்தான் இருந்தது. அங்க வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம வந்து பாஸ் பண்ணினோம்னா தங்கறதுக்கு இடம் கொடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் கோச்சிங்ன்றது அவ்வளோ எலாபரேட்டா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இருக்கல. அதை தவிர இப்போ பாக்கி பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் எதுவும் வந்து நடந்துட்டு இருக்கல. நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து கணேஷ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி வந்து கிளாஸஸ் வந்து நடத்திட்டு இருந்தாரு. ஸோ அவருடைய ஸ்பெஷலைசேஷன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தது. சங்கரோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஜியோகிராஃபியில இருந்தது. அதனால அவர் ஜியோகிராஃபி அப்படிங்கிற சப்ஜெக்டை மட்டும்தான் பேஸா வச்சு தொடங்கினாரு. அவரோட டீச்சிங் மெத்தட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப எளிமையா இருந்தது. அப்படிங்கிறதுனாலதான் வந்து அந்த ஜியோகிராஃபி ஆப்ஷனல் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்ல ஸ்கோர், டாப் ஸ்கோரா வந்து கண்ட்ரில வந்ததுனாலையும் தான் தொடர்ந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு சங்கர் இன்ஸ்டியூட்ன்றத தேடிட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் தான் நான் சொன்னேன் இல்லையா, பொது அறிவு அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கும் சங்கர் வந்து கிளாஸஸ் வந்து நடத்த ஆரம்பிச்சாரு. அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டெல்லிக்கு போய் தான் படிக்கணும். ஏன்னா நாங்களே வந்து பயணத்தை தொடங்கினது வந்து அக்ரிகல்ச்சர் கேம்பஸ் டெல்லியிலேருந்து தான் ஆரம்பிச்சோம். கிளாஸஸ் எங்கேயும் வெளியில போய் படிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அங்க கைடன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்கிறதுனால தான் டெல்லிக்கு போனோம். பட் அவர் இங்க வந்து அந்த கைடன்ஸ் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டெல்லிக்கு போய் தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயம் வந்து மீறி இப்போ சென்னைக்கு போனாலே நம்மளால படிக்க முடியும், நம்மளாலேயும் வந்து இதை அஃபோர்ட் பண்ண முடியும், ரூரல்ல இருந்து கூட ஸ்டூடெண்ட்ஸால வர முடியும், கேர்ள் சில்ட்ரனாலேயும் இங்க வந்து படிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா ஒரு சுச்சுவேஷனையுமே வந்து தொடர்ந்து இன்ஸ்டியூட் வளர்ந்துட்டு வரும்பொழுது கொண்டு வந்தாச்சு. இப்போ கிளாஸ் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40-50% ஆஃப் த ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு கேர்ள் சில்ட்ரன் இருக்காங்க. அதே மாதிரி ரெப்ரஸன்டேஷன் பாத்தீங்கன்னா சென்னை மட்டும் கிடையாது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்தும் நம்மளுக்கு சதர்ன் மோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னையில வந்து படிக்கிறாங்க. ஸோ இது ஜிஎஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஆப்ஷனல் மட்டும் இல்லாம 2010 எக்ஸாமினேஷன்லயே வந்து ஒரு மாற்றம் வந்தது. சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிசாட் அப்படிங்கிற ஒரு பாடத்தையும் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் லெவல்ல அப்படிங்கிறது வந்தது.
ஸோ அந்த எக்ஸாமினேஷன். ஸோ மொத்தமாக இப்போ மூணு விதமான சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம சிவில் சர்வீசஸ்க்குன்ற படிக்கிறதுக்கு, சிசாட்டும் ஜிஎஸும் ப்ரிலிமினரி லெவல்லையும், ஜிஎஸும் ஆப்ஷனல் சப்ஜெக்டும் வந்து மெயின்ஸ் அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து படிக்க வேண்டி இருந்தது. மூணாவது கட்டமாக நம்ம போகிறது வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மள்ட்ட ப்ரிலிம்ஸ் எழுதி மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூ முடிச்சுட்டு போகிற அளவுக்கு மூன்று நிலைகளுக்குமே வந்து கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் காம்ப்ரிஹென்சிவாக கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து தயார்படுத்தி, அவங்க இப்போ சப்போஸ் ஒரு அட்டெம்ப்டில் அவங்களால வந்து பண்ண முடியல, அடுத்த வருஷம் வந்து திரும்பி படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, திரும்ப கோர்ஸ் வந்து படிக்காம டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 டெஸ்ட் 40 டெஸ்ட் அதில் மட்டும் அவங்க எழுதி அவங்க தேர்ச்சி பெற அளவுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவி பண்ணிட்டு இருக்கும். சூப்பர். உங்க ரெண்டு பேர்ல வந்து எனக்கு தோணுன ஒரு முக்கியமான க்வெஸ்சன் என்னன்னா, நீங்க எக்கனாமிக்ஸ், சார் வந்து ஜியோகிராஃபி சொன்னீங்க, இந்த ரெண்டுமே வந்து இப்போ இந்த காலத்து இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கோர்ஸ் கிடைக்கல அப்படின்னும் பொழுதுதான் ஆப்ஷனலாக தான் அந்த டிகிரி எடுக்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி. இது ரெண்டுமே எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆழமான படிப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? மேம், இது ரெண்டுமே தெரியாம யாராலையும், அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலுக்கோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலுக்கோ போக முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இப்ப நீங்களே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல உங்க டிஸ்ட்ரிக்ட பத்தின டீடைல்ஸ் வந்து தெரியல, இல்ல டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறது தெரியலன்னா எப்படி உங்களால வந்து அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், ரைட்? எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே இதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஆனா இப்போ என்னன்னா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த பாப்புலர் ஆப்ஷனல்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. யாருமே இன்ஜினியரிங் அஸ் அன் ஆப்ஷனல் சப்ஜெக்டா எடுத்து எழுதுறதுங்கிறது ரொம்ப ரேர் கேஸ் இன்ன வரையாதும். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு காமன், ஒரு பாப்புலர் ஆப்ஷனல் வேர்ட்ஸே நம்ம சொல்றதே பாப்புலர் ஆப்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே என்ன ஆப்ஷனல்ஸ் வருது? ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியாலஜி, இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்ட்ஸ் சயின்ஸ், இந்த ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் தான் மேஜராக வருது, சயின்ஸ் கூட செகண்டரியாக தான் வருது. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து படிக்கிறதும் நம்மளால ஒரு 5-6 மாதத்தில் படிச்சிட முடியறது, எழுதுறதும் வந்து ஒரு என்ஜினியரால் வந்து எக்கனாமிக்ஸையோ ஒரு என்ஜினியரால் ஜியோகிராஃபியோ எழுத முடியுது அப்படின்னா அந்த 5 மாதத்துக்குள்ள நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளால் அந்த ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ண முடியுது, அந்த சப்ஜெக்டினுடைய புரிதல் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மேம். சிவில் சர்வீஸ் அப்படின்றது வந்து ஒரு சிலருக்கு தான் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், நமக்கெல்லாம் வந்து எட்டா கனி அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள வரணும் அப்படின்ற ஆசை இருக்கு. அப்படிப்பட்ட மாணவர்கள் நிச்சயமா நீங்க சந்திச்சிருப்பீங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி மாத்துறீங்க மேம் நீங்க? அதாவது வரும்பொழுதே ஒரு பெரிய கேள்வியோடு தான் வருவாங்க. நீங்கள் சொன்னது சரியாக தான் கேட்டிருக்கீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் வந்து நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தும் பொழுது, பேரண்ட்ஸ் அதாவது நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் கிட்ட முதல்ல பேசுறோம், எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் வந்து வராங்க அதை எல்லாமே நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கும் இந்த எக்ஸாமினேஷன் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம சொல்றது என்னன்னா, இது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் மாதிரி தான், நீங்க என்ன ஸ்கூல் லெவல்ல படிச்சீங்களோ அதையே இன்னும் புரிதலோட படிச்சு தெளிவா எழுதணும். ஏன்னா நம்ம படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எங்க இருந்து ஆரம்பிப்போம்னா, என்சிஆர்டி புக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். என்சிஆர்டி புக்ஸ்னா நம்ம என்ன சொல்ல போறோம், 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் இருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த என்சிஆர்டி புக்ஸை எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் லெவல்ல படிச்சிருந்திருக்க மாட்டோம். உதாரணத்துக்கு வந்து கான்ஸ்டியூஷனை பத்தி நம்ம ஸ்கூல் லெவல்ல படிச்சது வந்து 10ஆம் இருக்கும்போது, இந்த எக்ஸாமினேஷனுக்கு உண்டான அந்த எலாபரேட் டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் வந்து நம்ம கிளாஸஸ்ல கொடுக்குறோம். இப்ப ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து 4 பேப்பரா ஆயிட்டதுனால எதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்போமோ அதுக்கு பியாண்டா இருக்கிறதெல்லாம் நம்ம கிளாஸஸ் நடத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கோம். ஓகே மேம். இப்போ இந்த சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி அரசு தேர்வுகள் அப்படின்னு எடுத்துட்டாலே நிறைய பேருக்கு தெரியுது ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது ரெண்டு மட்டும் தான் தெரியுது. இது மட்டும் தான் இருக்குங்களா மேம்? இன்னும் இதுல என்னென்ன மாதிரியான துறைகள்லாம் இருக்கு மேம்? மொத்தம் 26 சர்வீசஸ் நம்மளுக்கு வந்து குரூப் ஏ சர்வீசஸ், ஒரு 2-3 குரூப் பி சர்வீசஸ் மட்டும் நம்மளுக்கு இதில் வருதுங்க மேம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதெல்லாம் ரொம்ப நம்ம டாப் ரேங்க்ஸ்ல வரும்பொழுது இது நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி நம்மளுக்கு ரேங்க்ஸ் வரும்பொழுது ரெவின்யூ சர்வீஸுக்கு போகலாம். ரெவின்யூ சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறது, கஸ்டம்ஸில் இருக்கிறது, சர்வீஸ் டேக்ஸில் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஐஆர்டிஎஸ், ரயில்வே சர்வீசஸில் இருக்கிறது, போஸ்டல் சர்வீசஸில் இருக்கிறது, ட்ரேடு இதில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 சர்வீஸ் வரைக்கும் நம்ம வந்து இதில் அலோகேஷன் ஆகுது. இது எல்லாமே கிரேட் ஏ சர்வீசஸ் அப்படிங்கிறது தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்ணயித்து தேர்வு பண்ணுறாங்க. ஓகே. இப்போ ரீசெண்டாக நான் இந்த ஃபாரஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் மேம், அதற்கு எதுவும் தேர்வுகள் நடந்துட்டு இருக்குங்களா, இல்லை அதற்கு எதுவும் நம்ம படிக்கணுமா, அது தயாராகிறதுக்கு என்ன பண்ணணும் மேம்?
ஃபாரஸ்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கும் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கும் ப்ரிலிமினரி பரீட்சை, அதாவது முதல் நிலை பரீட்சைங்கிறது வந்து காமனா தான் இருக்கும். இதுல சிவில் சர்வீசஸோட இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல யார் அதிகபட்சமா அந்த கட் ஆஃபுக்கு மேல வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் ஃபாரஸ்ட்ரிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஃபாரஸ்ட்ரிக்கு வந்து போகும்பொழுது சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்தது மட்டும்தான் எழுத முடியும். ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களால ஃபாரஸ்ட்ரி எக்ஸாம் வந்து எழுத முடியாது. அதே மாதிரி இப்போ சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான் நீங்க வந்து மெயின்ஸ்ல எழுத வேண்டியிருக்கும். ஃபாரஸ்ட்ரிக்கு வந்து போகும்பொழுது நீங்க ரெண்டு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எழுதுற மாதிரி வரும். இதெல்லாம் இதனுடைய வித்தியாசங்கள். ஆனா வந்து அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் முடிச்சு ஃபாரஸ்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கும் நீங்க இன்டர்வியூ முடிச்சு ஃபைனலா வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறது வரும். வருஷா வருஷம் 80-100 சீட்டு வரைக்கும் ஃபாரஸ்ட்ரி சர்வீசஸ்க்கு வந்து நம்மளுக்கு அலோகேஷன் வருது. சிவில் சர்வீசஸ்க்கு பார்த்தீங்கன்னா 800 சீட்ஸ், 750, அதிலிருந்து 1000 சீட்ஸ் வரைக்கும் கால் ஃபார் வந்து வருது. சில சமயம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா போத் ஃபாரஸ்ட்ரி சர்வீசஸ் ஆஸ் வெல் அஸ் சிவில் சர்வீசஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமும் இருக்காங்க. எப்படி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆன பிறகு அவங்களை வந்து நம்ம வியந்து பார்க்குறோமோ அதே மாதிரி அதை படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கும் இடத்தையும் வந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த கட்டமைப்பு அமைப்புகளும் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க மேம். சோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இப்படி அழகா வந்து வடிவமைக்கணும் அப்படிங்கற அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு மேம்? மேம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஆம்பியன்ஸ், ஒரு நல்ல காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் கொடுக்கணும்னா அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்கணும். இது ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு வசதியும் சேர்த்தே நாங்கள் வந்து இதில் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியாக கிளாஸ் ரூமில் வந்து உட்காரும் பொழுது ஒரு நல்ல காலேஜ் என்விரான்மெண்ட் மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு வந்து அதை படிக்கிறதுக்கும் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கும் தனித்தனியான இடங்கள் இருக்கணும். டெஸ்ட் எழுதுறதுக்கான வந்து வசதிகளும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தோம். இது மட்டும் இல்ல மேம், இப்ப சென்னையில அண்ணா நகர்ல நம்ம சொல்றது மெயினா நம்மளுடைய சென்டர் சொல்றோம். அடையார்ல சென்டர் இருக்கு சென்னையிலேயே. இது இல்லாம சேலம், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், நாமக்கல் இந்த இடத்துல எல்லாமே நம்மளுடைய சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. நீங்க எந்த சென்டருக்குள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னாலுமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து சிமிலரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்க எங்களுடைய மேக்சிமம் அட்டென்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ தமிழ்நாட்டை தாண்டி நம்மளுக்கு ட்ரிவாண்ட்ரம்ல சென்டர் இருக்குங்க, அதுக்கப்புறம் பெங்களூர்ல இருக்கு, டெல்லியிலயும் ரீசெண்டா லாஸ்ட் இயர்ல இருந்து நம்ம சென்டர் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த எல்லா சென்டர்ஸையுமே கனெக்ட் பண்ணி நம்ம கிளாஸஸ் எடுக்கிற அளவிற்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கறத வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறதுனால தான் உங்களுக்கே தெரியும். இந்த கடந்த ஒரு 6-7 மாதமாக வந்து இந்த கோவிட் சிச்சுவேஷன்னால நம்மளால நேரடியா இன்ஸ்டியூட்ல ஸ்டூடெண்ட்ஸ வரவழைச்சு கிளாஸஸ் நடத்த முடியாம இருக்கு. பட் எங்களோட இன்ஸ்டியூட்ல மே மாசத்துல இருந்தே எல்லா பேச்சஸும், அதாவது இப்போ நான் பேசினது இவ்வளவு நேரம் யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் செலெக்ஷன் பண்ணக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு, பட் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷன் வந்து குரூப் ஒன் குரூப் டூ ஆஃபீஸர்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷனுக்கும் நாங்கள் வந்து கோச்சிங் கொடுக்குறோம். 2010-11 இருந்தே ஸ்லோலி அதை ஆரம்பிச்சாச்சு. இது இல்லாம பேங்கிங் அண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்கிங் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு குரூப் பி லெவல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கும் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ இப்போ எல்லா ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கிற எல்லா கிளாஸஸையும் எல்லா சென்டர்ஸையும் 9-10 சென்டரையும் கனெக்ட் பண்ணி நாங்கள் ஆன்லைன்ல எடுக்கிற அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறதுனால இன்னைக்கு எங்களால இன்ஸ்டியூட் ஓபன் பண்ணி டைரக்டா ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண முடியலனாலும் கிளாஸஸ் வந்து கண்டினியூஸா நடந்துட்டு தான் இருக்கு. சூப்பர் மேம், சூப்பர் மேம். நம்ம சங்கர் ஐஎஸ் அகாடமியின் மூலமா கல்வி சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு ட்ரஸ்ட் மூலமா நிறைய விஷயங்களும், இந்த கல்விக்கான நிறைய உதவிகளுமே நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அந்த விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு மேம்? மேம், இப்போ கடந்த 2 வருஷம் காலமா சங்கருடைய நேம்ல ட்ரஸ்டா ஆரம்பிச்சு இந்த எக்கனாமிக்கலி பேக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களை வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஃப்ரீயா வந்து சொல்லி கொடுக்குறோங்க மேம். இது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னு இருக்காங்க, அவங்களுமே எவ்ரி இயர் நம்மளுக்கு வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கும் 50 ஸ்டூடெண்ட்ஸ் யூபிஎஸ்சிக்கும் கம்ப்ளீட்டா ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்க வந்து அகாமடேஷன் அந்த ஸ்டே பண்ணி படிக்கிற செலவையும் வந்து கவர்மெண்டே ஏத்துக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி ஸ்கிரீன் பண்ணி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் யூபிஎஸ்சிக்கும் 50 ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறோம். இது இல்லாம ஆந்திரா கவர்மெண்ட்ல இருந்தும் வந்து நம்மள எம்பேனல்மெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி நம்ம கிட்ட கோச்சிங் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. கர்நாடகால நம்மளுக்கு வந்து சென்டர் இருக்கிறதுனால பெங்களூர்லயும் இந்த வருஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த
சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எஸ்டபிள்யூடி டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணி நம்ம கிட்ட வந்து ஃப்ரீ கோச்சிங்க்கு வந்து அனுப்புறாங்க. இதுவும் இல்லாம டெல்லியிலயும் சென்டர்ஸ்ல வந்து இப்ப என்னன்னா அந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நிறைய ட்ரஸ்ட் வேற இந்த ஜெயின் ட்ரஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட என்ரோல் பண்ணி டெஸ்ட் எழுத வச்சு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கும் என்ரோல்மெண்ட்டுக்கு வராங்க மேம். சூப்பர் மேம். சோ திஸ் இஸ் சோஷியல் சப்போர்ட் வாட் வி ஆர் டுயிங். முக்கியமான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் மேம். அதாவது அரசு பணியின் மூலமா மக்கள் பணி செய்யணும் நினைச்ச சங்கர் சார் அவர்கள் வந்து தன்னுடைய கனவை மாணவர்களின் கனவாக மாத்தி அவங்க அதை அச்சீவ் பண்றதன் மூலமா சந்தோஷம் அடைஞ்சாரு. அவர் கண்டிப்பா வந்து இது ஒரு இலக்கு, என்னுடைய இலக்கு இதுதான் அப்படின்னு நிச்சயமா ஒன்னு வந்து நிர்ணயிச்சிருப்பாரு. இப்ப உங்களுடைய இலக்கும் நிச்சயமா அந்த இலக்கா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய இலக்கோடு சேர்த்து சாரோட இலக்கையும் சேர்த்து தான் நீங்க பயணம் செஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த இலக்கு என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும் மேம். மேம், நிறைய பேரை வந்து கிராமத்துல இருந்து நிறைய விமன் இந்த மாதிரி எல்லாரோட எக்ஸ்போஷரையும் கொஞ்சம் கொஞ்சமா சார் ஆசைப்பட்டு அதெல்லாம் கொண்டு வந்துட்டாரு. எங்களுக்குமே ரெண்டு வந்து பெண் குழந்தைங்க. சோ அவருக்கு அதுல ஆசை இருந்தது பெரிய குழந்தைங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது. இது எல்லாத்தையும் மீறி அவருடைய ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடுல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆல் இண்டியா ரேங்க் 1 நம்மளுடைய அகாடமில இருந்து வரணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஒரு பெரிய கனவா இருந்தது. ரேங்க் 4 வரைக்கும் ரீச் ஆயிருக்கோம். ரேங்க் 1க்காக தான் நாங்க மீண்டும் மீண்டும் வந்து ட்ரை பண்றோம். இது வந்து ஒரு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வரும் பொழுது எங்களுடைய கனவு நிச்சயமா வந்து அது அச்சீவ் ஆனதா நாங்க நினைப்போம். ஓகே மேம். அரசு பணிக்காகவும் மக்கள் பணிக்காகவும் போராடிட்டு இருக்கிற நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து அவங்களுடைய உதவியோடு அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து நிச்சயமா இந்த வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சங்கர் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு அந்த பேரும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்க்கும்பொழுது இதுல போய் நம்மளால படிக்க முடியுமா, நமக்கு இங்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க நிறைவா? மேம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து எட்ட முடியாத ஒரு இடத்துக்கு வரணும்ன்ற அந்த ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்றதுக்காக இல்ல. இங்க வந்தா கண்டிப்பா நம்ம நல்லபடியா எல்லா மூன்று நிலைகளையும் படிச்சு நம்மளால சாதிச்சு வெளியில போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்காக தான் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். இதுல சேர்றதுக்கு நாங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோ அந்த ஸ்காலர்ஷிப் அந்த கொடுக்குற அந்த சீட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு மேம். மற்றபடிக்கு நம்ம ஜென்ரலி வந்து GSPCM எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸாம் கிராஸ் பண்ணி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் நம்ம கொடுக்கல. அவருடைய ஐடியா என்னன்னா, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சராசரி மாணவனால பெரிய விஷயங்களை சாதிச்சு காமிக்க முடியும் அப்படிங்கறத வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த இன்ஸ்டிடியூட் தொடங்கினாரு. ஓகே மேம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த அரை மணி நேரம் உங்ககிட்ட பேசினதுல இருவரினுடைய வாழ்க்கையும் வந்து நாங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இருவரினுடைய வாழ்க்கையினுடைய பயணமும் ஒரே பயணம் தான் அப்படின்றதையும் நாங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் மேம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தை இந்த இலக்கை என்னால் அடைய முடியல, அதனால நான் வேறு துறைக்கு போகிறேன் அப்படின்ட்டு இல்லாமல் இதை அடைவதற்கான வழியை என்னால் சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு நிறைய பேருக்கு அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு வழியையும் ஒரு பாதையையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமா சாரினுடைய அந்த இலக்கு ரேங்க் 1 அப்படிங்கற அந்த நிலையை நீங்க தொடணும், அதற்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேம். ரொம்ப 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 நன்றி மேம். நன்றி மேம். நேர்களே, இன்றைக்கு டாக்டர் வைஷ்ணவி SD அவங்க கூட தான் நம்ம வந்து முழுவதுமாக பேசணும். சங்கர் ஐஏஎஸ் அகாடமி எப்படி உருவானது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 1000 கனவுகளோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வழித்தடமாக நிச்சயமாக இந்த இன்ஸ்டிடியூஷன் அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கும் உறுதுணையாக நம்பிக்கையாக ஒரு நபர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்களை அணுகலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.